வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம தேவி அவள் க்ரெஷ் கிட்ட என்ன கேட்டான்ற விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்தவங்க இதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம அடுத்த எபிசோட்ல போயிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம தேவி தான் கட்டுறாங்க. நம்ம தேவி வீட்டில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் வீட்டுக்கு நம்ம தேவியோட க்ரஷ் வராங்க. இதை பார்த்து நம்ம தேவி என்னடா நீ உடனே வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனு நீ தானே என்னை கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் உடனே வந்துட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு வரும்போது டக்குன்னு நம்ம தேவி கனவுல இருந்து முழிக்கிறாங்க. ஆமாங்க, எல்லாமே கனவு தான், அதுக்குள்ள நடந்துருமான்னு. அதுக்கப்புறம் நம்ம தேவி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் நம்ம தேவியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவிக்கிட்ட சாரி கேட்குறாங்க. பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தேவியும் சரி விடுங்க அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஃபேபியோல கிட்ட வந்து ஒருத்தர் நீ கண்டிப்பாக போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம தேவி என்னடி நீ கூட பிக்கப் பண்ணிட்ட போலையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஓனாலும் என்னாச்சு அப்படின்னு தேவிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தேவியும் என் நிலைமையே வேற அப்படின்ட்டு ஒரு ரீல் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் முடியும் போது நம்ம தேவி தான் போய் அவ கிரஸ் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசியிருப்பா, செக்ஸ் வச்சுக்க விரும்பமான்னு கேட்டிருப்பா. ஆனா அப்படி அதை மாத்தி சொல்லி விட்டாங்க. நம்ம தேவோட கிரஸ் தான் இவகிட்ட வந்து பேசுற மாதிரி அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரீல சுத்தி விட்டா இது அவங்க சுத்தமா நம்பல இருந்தாலே சூப்பர் ரீ அப்படின்னு சொல்லி பில்டப் பண்றாங்க. அதே மாதிரி இங்க தேவி அம்மா கிட்ட நம்ம கமலா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த டூ வீலர் வந்து நம்ம கமலா மேல விழுந்துருங்க. இதை பார்த்துட்டு நம்ம தேவி அம்மா உடனே வந்து வண்டியை தூக்கிட்டு இந்த வண்டியை முதல்ல வித்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை பார்க்கும்போது நம்ம தேவி அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த வண்டியை முதல் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்து இந்த வண்டியை முதல்ல வித்தே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம தேவி அவளோட கிரஷை பார்க்க வந்திருக்காங்க. அவளோட கிரஷ் பேரு பாக்ஸ்டன். இது மாதிரி பாக்ஸ்டனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நம்ம பாக்ஸ்டனும் ஓ செக்ஸ் தானே, இன்னைக்கு நைட் வேணா வச்சுக்கிறோமே வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம தேவியும் இல்ல இல்ல இன்னைக்கு நைட்டு நல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம வேணா அடுத்து கொஞ்ச நாள் பார்க்கலாமே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நம்ம பாக்ஸ்டனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம தேவி மியூசிக் கிளாஸ்ல மியூசிக் வாசிக்க போறா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவிக்கு அவங்க அப்பா நேவா வர ஆரம்பிச்சிருது. இதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணி உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. நேரா போய் நம்ம பேசுனதை மறுபடியும் பாக்குறா. நான் மைண்டை மாத்திக்கிட்டு நம்ம இப்பயே போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பேசணும் அப்படியா உடனே அந்த கார்ல ஏறு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கார்ல கிளம்பி போறாங்க. இதை நம்ம தேவி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அது வரைக்கும் நம்பாதவங்க வாயடைச்சு போய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவியும் பாக்ஸ்டனும் பாக்ஸ்டன் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பாக்ஸ்டன் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு சட்டையை கலட்டுறா. இதை பார்த்த நம்ம தேவிக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் பார்த்த மாதிரி கொஞ்சம் பயந்துடுறா. உடனே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நம்ம தேவி சோகமா வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம தேவி அம்மா அந்த வண்டியை விற்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம தேவிக்கு செம்ம கோபமா இருது. அம்மா இது அப்பாவோட வண்டிமா, இப்படிலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம தேவி அம்மா இங்க நான் தான் பெரிய நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம தேவி பயங்கரமா திட்டி விட்டு கோபமா கிளம்பிடுறா. அதே மாதிரி தேவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தேவி கிட்ட வந்து பேசுறாங்க. என்னடி நானும் உன்னை பார்த்தேன் பேக்ஸனுக்குள்ளலாம் போனியே என்ன ஆச்சு அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தேவி ஏன்டி நீ வேற எப்போ பார்த்தாலும் செக்ஸை பற்றி யோசிச்சாலும் அதை எப்படி பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மூணு பேர் சேர்ந்து கம்ப்யூட்டரில் ரிசர்ச்லாம் பண்ணி செக்ஸை எப்படி ப்ராப்பராக பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம தேவி அம்மா அந்த வண்டியை விற்கிறதுக்காண்டி வண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வண்டியை பார்க்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போதுங்க. நம்ம தேவி அம்மா ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்க்கும்போது நம்ம தேவி அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தை இனிமேல் பறக்கவே பறக்காது அப்படின்னு சொல்லி இதனால நம்ம தேவி அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு நம்ம தேவி அப்பா வந்து எதுக்குமா ஃபீல் பண்றாத, நமக்கு ஒரு பொண்ணு இருக்காது, ஏதோ நம்ம நல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அதே வண்டியில ரெண்டு பேரும் டபுள்ஸ்ல ரொம்ப தூரம் லாங் டிரைவ் ரொமான்டிக்கா போறாங்க. அதை இப்ப நம்ம தேவி அம்மா யோசிச்சு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இங்க நம்ம தேவியும் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட செக்ஸை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து பேக்ஸ்ன பாக்குறாங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போறா. மவுத் ஃப்ரெஷர் எல்லாம் போட்டு சென்டிங்லாம் அடிச்சு ஃபுல் ப்ரிப்பரேஷனா இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு காத்துட்டது யாருன்னு பார்த்தா இவன் நம்ம பேக்ஸனோட தங்கச்சிங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு நம்ம தேவியை கூப்பிட்டு போறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பேக்ஸன் வந்து பாத்துறான். ரெஸ்ட் ரூம் போறதுன்னு சொன்னா என் தங்கச்சி வந்து உன்னை யாரு பார்க்க சொன்னது, இப்ப இல்ல நான் சுத்தமா பிடிக்காது, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம தேவி என்னடா நம்ம தப்பா பண்ணிட்டு தப்பால எதுவும் பண்ணலையடா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆறா கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அதோடய நம்ம தேவி அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம தேவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தேவி கிட்ட வந்து பேசுறாங்க. என்னடி நேத்து நல்லபடியா முடிஞ்சு போலே, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எல்லாம் முடிஞ்சிச்சு போல, ஏய் சூப்பர் இனிமேல் நீ வர்ஜின் கிடையாது அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த நம்ம தேவி உண்மையை சொன்னா ரொம்ப கேவலமா போயிடும் அப்படின்னு நம்ம சமாளிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு ஆமாண்டி
நாங்கள் ரெண்டும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம், இப்போ தான் ஒரு பொண்ணாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ சேர்ந்து பில்டப் பண்ணி விட்றாங்க. கட் பண்ணால் நம்ம தேவி இன்னுமே கிளாஸில் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு டீச்சர் நம்ம தேவிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம தேவிக்கு ஃபுல் ஆன்சர் தெரியலங்க. அப்போ நம்ம பெண்ணு குறுக்க வந்து ஃபுல் ஆன்சர்னு சொல்லிடுறான். இதை பார்த்த நம்ம தேவி உடனே அவன் ஜாதி பேர் சொல்லி திட்டி விட்றா கோபத்தில். இதனால நம்ம பிரின்ஸ்பல் கிட்ட மறுபடியும் அமுச்சு விட்றாங்க. பிரின்ஸ்பலும் தேவியை கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. இப்போ எல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புமா அப்படி இப்படின்னு பேசி விட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குங்க, பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேவியும் பெண்ணு கிட்ட போய் இங்கே பாரு நான் அப்படிலாம் பேசலை, தெரியாமல் பேசிட்டே மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம பெண்ணும் இல்லை இல்லை ஃப்ரீயாக விடு அப்படின்னு ரெண்டு பேரும் சமாளம் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கமலா இன்னொரு பையனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடான பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் 3 மாசமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, ஆனால் இப்போ நம்ம கமலா அவனை பிரேக்கப் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவன் அதுவும் தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம கமலாவும் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியன் மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நமக்கு எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம கமலா அவனை அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம தேவி அம்மா எந்த வண்டியை விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்களோ அதே வண்டியில் தனியாக அவங்க லாங் டிரைவ் போகிறாங்க. இதனால நம்ம தேவி அம்மா இந்த வண்டியை விற்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம பிராக்ஸ்டன் தேவியை பங்குறதுக்காண்டி அவளோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. நான் அன்னைக்கு பேசுனது கொஞ்சம் தப்பு தான், ஏன்னா என் தங்கச்சி அவனா ரொம்பளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எப்பவுமே தங்கச்சி அவனா ரொம்பளுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி தான் நீ நினைச்சு அப்படி நான் பேசிட்டேன், ஆனால் ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் தெரியாமல் பேசிட்டே மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தேவியும் இல்லை இல்லை அதெல்லாம் நான் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நமக்குள்ள சண்டே இல்லை மறுபடியும் அதை பற்றி பேசுவோமா அப்படின்னு தேவி கேட்குறான். அதுக்கு நம்ம பிராக்ஸ்டன் இல்லை இல்லை அதை பற்றி பேசினா கொஞ்சம் இதாகிரும், நம்ம இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம தேவி ஷாக்கோட பார்க்க அப்படியே அந்த எபிசோடு இங்கேயே முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.